அண்ட் டேக்கிள் த டே பிஃபோர் இட் டேக்கிள்ஸ் யூ. சூரியனுக்கு முன் எழுவாய், சூரியனையே வெல்வாய். இப்போ திடீர்னு ஏமா வீடியோ ஓப்பன் பண்ணி நீ வந்து ஏர்லி மார்னிங் கோச் எல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோச் உங்களுக்காக மட்டும் கிடையாது, எனக்காகவும் நான் சொல்லிக்கிறேன். வணக்கம், நான் சாயா தமிழச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதுக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதுக்கான சில டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, எனக்காகவும் சொல்கிறேன். அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 2015 அப்புறமா திட்டத்திட்ட ஒரு 16 வருஷம் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷனே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும், ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும். இந்த ஏர்லி மார்னிங் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து 4:00, 4:30 அப்படி கிடையாதுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5:30, 6:00 எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெசல்யூஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் நான் அதே ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்றதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் ஒரு நாள் கூட சீக்கிரமாக எழுந்தது கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ நான் லைக் இன்னிலருந்தாவது சீக்கிரமாக எழுந்துப்போம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா இதுக்கு டிப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தேடி படிக்க ஆரம்பித்தேன். படித்ததுக்கப்புறமா அந்த டிப்ஸை வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அண்ட் அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு நானே படித்து அதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நாளையிலேருந்தாவது நான் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தில், இந்த உத்வேகத்தை உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லைன்னா நம்மளோட லைஃப்பை ஒரு நல்ல ட்ராக்ல கொண்டு போய் சக்ஸஸிவ் பர்சனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக எழுந்துக்கிற டைமை விட ஒரு 2 hours ஏர்லியாக எழுந்திருக்கிறது தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 8:00 டெய்லி எழுந்துக்கிற பர்சனாக இருந்தால் ஒரு 2 hours அஹெட் எழுந்திருந்துச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை ஒரு ட்ராக்ல கொண்டு போய் ஒரு சக்ஸஸிவ் பாத்த நோக்கி போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா சக்ஸஸிவ் பர்சனும் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற ஹேபிட் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 90-95% பர்சன், ஒரு சக்ஸஸிவ் பர்சன் உங்களோட இன்ஸ்பிரேஷன்னு நினைக்கிறவங்க இல்லை உங்களோட மோட்டிவேஷன்னு நினைக்கிறவங்கள போய் நீங்கள் அவங்கள பற்றி படித்து பார்த்தாலோ இல்லை அவங்கக்கிட்ட விசாரித்து பார்த்தாலோ உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு ஏர்லி ரைசராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. சக்ஸஸிவ் பீப்புளெலாம் பெஸ்ட் பிளானராக இருக்காங்க, ப்ரோஆக்டிவ்னஸோடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்க, அந்த 2 மணி நேரம் காலையில் அதாவது காலங்காத்தால் எழுந்துக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டைம் தான் அவங்க தங்களுக்கு கொடுத்துக்கிற கிஃப்ட்னு நான் சொல்ல வரேன். ஸோ காலையில் எழுந்துக்கிறதுக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேவை பெட்டராக பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அண்ட் நம்ம வந்து ரொம்ப ப்ரொஆக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பிகாஸ் அந்த நாளை நம்ம பெஸ்ட்டாக பெட்டராக பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருக்கிற ஏன்னோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, என்னென்ன விதமான விஷயங்கள் நம்ம வேலையிலையோ நம்ம படிப்புலையோ நம்ம காலேஜில் ஸ்கூலில் இல்லை ஒரு அத்லெட்டிக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும், அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பெட்டராக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ காலையில் எழுந்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும், அதை பெட்டர் வேல பாசிட்டிவ் வேல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு சக்ஸஸிவ் பீப்புளாக வருவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல்சோ நம்மளோட மைண்ட் வந்து காலங்கத்தால நம்ம பிரெயின் வந்து காலங்கத்தால இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்மளோட டைமில் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் காலையில் நம்மளுக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட சுற்றி இருக்கிற சூழல் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும் போது, அதாவது இயற்கையை தவிர மனிதர்கள் எல்லாமே தூங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம இன்னும் ஏர்லியாக எழுந்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ரொம்ப காமான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட மைண்டும் நம்மளோட பிரெயினும் வந்து தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து நேற்று நடந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருப்போம், அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் நம்மளை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்க்கு கொண்டு போயிருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்ம மைண்ட். ஸோ நம்ம நினைக்கணும் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக அழகாக பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அண்ட் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து மைண்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு அத்லெட்டும் 9 மணிக்கு மேலேயோ 8 மணிக்கு மேலேயோ எழுந்து தன்னோட ட்ரைனிங் செஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எந்த ஒரு பெட்டர் கிரியேட்டரும் ரொம்ப லேட்டாக எழுந்து தன்னோட கிரியேஷனை படைக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ஸ் தான்.
தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம காலங்காத்தால் எழுந்துக்கணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? தகடகன்னு பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் சீக்கிரமாக எழுந்துக்க முடியும். இந்த சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறது வந்து 12 மணி 1 மணி கிடையாது, 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே தான், அதாவது 10 o'clock to 11 o'clock தான் நம்மளுக்கு நம்மளோட பிரெயின் வந்து இந்த ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸை நம்ம உடம்புல கொடுக்குது. அண்ட் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். 10 o'clock நம்ம வந்து நம்மளோட எல்லா கேஜெட்ஸ்லேருந்து வெளியில் வந்து, ஆக்சுவலி நம்ம தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம லைட்டை பார்க்குறத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பிரெயின் வந்து தூங்கிறதுக்கு ரெடி ஆகும். ஈவந்தோ நம்ம பாடி தூங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்மளோட பிரெயின் ஷட் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம லைட்லேருந்து வெளியில் வரணும். லைட்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கிறது கிடையாதுங்க. எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் எந்த ஒரு கேஜெட்ஸையும் நம்ம பார்க்காம லைட்லேருந்து வெளியில் வந்திருக்கணும். இது வந்து நம்ம தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறமா 10 o'clock to 11 o'clockல நம்மளே நினச்சாலும் ஏதோ ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து தூக்கம் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பிரெயின் நம்மளுக்கு ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸை சுரக்க வைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்குவோம், சீக்கிரமாக எழுந்துப்போம். இந்த சீக்கிரமாக தூங்கணும் அப்படிங்கிறத சொல்லும் போது செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம சீக்கிரமாக சாப்பிடணும். அண்ட் நைட் டைமில் ரொம்ப லைட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்றதோ இல்லை நம்ம ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதோ நம்மளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒரு 9:30 to 10 o'clock பெட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம மினிமம் ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு 7:30 to 8 o'clock சாப்பிட்டு முடிச்சிருந்தால் தான் 9:30 to 10 o'clock பெட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியான ஏன்னோ டைமாக இருக்கும், ஷெட்யூலாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது. பாடி டைப்னா என்ன ஷேப் அப்படிங்கிறது கிடையாதுங்க, நம்மளோட ஸ்லீப் டைப் என்ன, நம்மளோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத நமக்கு நம்மளே புரிஞ்சுக்கிறது. சில பேருக்கு 5 hours தூங்கினாலே ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், சில பேருக்கு 6 hours 7 hours தூங்கினாலும் தூக்கம் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ தூக்கம் தேவை அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டாலும் ஒரு 10 hours 11 hours தூங்கி நம்ம காலையில் எழுந்துக்கும் போது நம்மளால் பிரிஸ்காக இருக்க முடியாது. அப்போவும் ரொம்ப டயரிங்காக தான் ஃபீல் பண்ணுவோம். என்னடா நம்ம இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், இன்னுமே நம்ம டயர்டாக இருக்கோம், நம்மளோட பாடி இன்னுமா ரெஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். நம்மளோட பாடி ரொம்ப நேரம் தூங்குறதுனால டயர்ட் ஆகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 hours 4 hours தூங்குறதுனாலையும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும், ரொம்ப டயரிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய நேரம் தூங்குறதும் தப்பு, கம்மி நேரம் தூங்குறதும் தப்பு. யார் யாருக்கு எவ்வளோ தூக்கம் தேவை அப்படிங்கிறத நம்மளோட உடம்பை நம்மளுக்கு உணர்த்திடும். அந்த ஸ்கெடியூல் என்ன, நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ தூக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலைசேஷன் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவைன்னு தெரிஞ்சிடும். ஸோ எந்த டைமுக்கு நம்ம தூங்க போகணும், எந்த டைமுக்கு நம்ம எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்க முடியும். அண்ட் 4th point என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், காலையில் நம்ம இந்த டைமில் எழுந்தே ஆகணும். இப்போ 5 o'clock எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம வந்து அது ஒரு தவம் மாதிரி ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் நம்ம வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். இது வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். சப்போஸ் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நம்மளை கெத்தாக காட்டுறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புது ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு புது கேஜெட்டோ இல்லை புதுசாக ஏதோ ஒரு புக்கோ ஏதோ ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்த்து ஏ வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது. அண்ட் அதை நமக்கு அதை வந்து நம்ம அவங்கக்கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குன்னா நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. இல்லை அடுத்த நாள் வந்து நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்கோம், அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த க்ரஷில் இருக்கிறவங்களாம் டேட்டிங் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அடுத்த நாள் வந்து எழுந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளை நைட் ஃபுல்லாக தூங்க விடாது. அலாரமெல்லாம் வைக்கவே வேண்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 5 மணிக்கு முடிப்பு வந்துடும். ஏன்னா நம்ம மனசில் நம்ம பதிய வச்சுருப்போம் அடுத்த நாள் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம மைண்டில் நம்ம பதிய வைக்கணும், நான் 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் அந்த தூண்டுதலையும் நம்மளுக்கு நம்மளே பதிய வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ஏன்னோ காலையில் எழுந்துக்கிற விஷயம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 5th point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாரும் பண்ணுற விஷயம் அண்ட் நான் நிறைய பண்ணுற விஷயம். நான் வந்து தவறாமல் ஒரு 5-5.5 மணிக்கு அலாரம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அலாரம் அடிக்கும், கை வந்து கண்ணை கூட திறக்காதுங்க, கை ஆட்டோமேட்டிக்காக மொபைல் எடுத்து ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்கிடும். ஸ்னூசிங்லேயே ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குற கிரியேச்சர் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குன்னா அது நான் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சாங்கன்னா நான் கோல்டு மெடல் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. எஸ், ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஸ்னூசிங்லேயே தூங்கியிருக்கேன், ஸ்னூஸ் பண்ணி மொபைல் கூட ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுவோங்க, நான் எழுந்துக்கின பாடாக இருந்திருக்காது. நான் அதை ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்கிற டைம் வந்தால் தான் அடிச்சு பிடிச்சி எழுந்துக்குவேன். ஸோ இந்த ஸ்னூசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அலாரமோட சத்தத்துலேயே எழுந்துக்கும். ஸோ உங்களோட மொபைலையோ இல்லை உங்களோட அலாரத்தையோ அவுட் ஆஃப் ரீச்சில் வச்சுருங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் ரீச்சில் வச்சுட்டிங்கன்னா வித் நோ ஆப்ஷன் லெஃப்ட் நீங்கள் எழுந்து போய் தான் நீங்கள் வந்து ஸ்னூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் த லைட் இன். ஜென்ரலி நம்ம தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா சுற்றி இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிடுவோம், அண்ட் ஜன்னல் மூடுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஸ்க்ரீனும் போட்டு மூடிடுவோம். ஸோ காலையில் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் உள்ளே வராது, எப்போ கண்ணு திறந்தாலும் கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். ஈவந்தோ நம்ம எழுந்துக்கணும்னு நினச்சாலும் நம்ம அந்த சூழலுக்கு பழகி அப்படியே திருப்பி தூங்க போயிடுவோம். நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் எடுத்துருங்க, ஜன்னல் மூடியிருந்தாலும் ஸ்க்ரீனெல்லாம் எடுத்துகிட்டு தூங்க போங்க. ஸோ காலையில் அந்த யூனோ லைட் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது, அந்த லைட் நம்ம முகத்தில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முழிப்பு வர ஆரம்பிச்சிரும், நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ லைட் உள்ளே வர்றதுக்கான வழிகளை நம்ம உருவாக்கிட்டு நைட் தூங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ஈஸியாக எழுந்துக்க முடியும். அண்ட் இது ஒரு ஈஸியான டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுது, சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்கு. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எழுந்துடுறோம், அலாரம் எல்லாம் வச்சுட்டோம், எழுந்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி எழுந்த உடனே நம்ம இப்போ பண்ணுற ஒரே விஷயம் என்ன, எடுத்து கேஜெட்டை பார்க்குறது, மொபைலை பார்க்குறது, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்க்குறோம், அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது நம்மளோட உடம்பையும் நம்மளோட பிரெயினையும் ஆக்டிவ் ஆகிறத தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுந்த உடனே நம்ம கையில் எந்த ஒரு கேஜெட்டும், எப்படி தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த லைட்லேருந்துலாம் வெளியில் வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லணும், அதே மாதிரி தூங்கி எழுந்த ஒரு மணி நேரத்துக்காவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது மொபைல், டேபு, டிவி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்கெடியூல் போட்டுக்கணும். அடுத்த நாள் காலையில் நான் 5 o'clock எழுந்தால் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகணும், நான் வந்து ஜாகிங் பண்ண போகணும், நான் ஜிம்முக்கு போகணும், இல்லை நான் படிக்க போகணும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் அண்ட் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளான். சில பேருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ காலையில் நான் எழுந்து படிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறனால எழுந்தால் படிக்கணுமே அப்படிங்கிற காரணத்துக்காகவே நம்ம எழுந்துக்காமல் இருப்போம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து காலங்காத்தால் எழுந்த உடனே நான் இதை பண்ணணும், இதை ஒரு ருட்டீனாகவே நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் ஈஸியாக எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பழக்கம் இல்லாத விஷயம் அப்படின்னு வரும்போது அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஓவர் த டைம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அதுலேயே நம்ம மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ராக்டிஸ் அகேன் அண்ட் அகேன் யூ வில் பி ஷுர் இன் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ப்ராவபே இருக்குது. ஸோ முயற்சி செய்வோர் ஏனோ இகழ்ச்சி அடையார், ஐ மீன் தாழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த ருட்டீனை, இந்த ஸ்லீப் ருட்டீனை, இந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற ருட்டீனை, இந்த 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கிற ருட்டீனை ஒரு 21 டேஸ் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா அது நம்மளோட வாழ்க்கையோட ஹேபிட்டில் ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னிலருந்து நம்ம அந்த ஹேபிட்டை கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் ரொம்ப ரம்மியமான என்விரான்மெண்ட்டில், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலில் நம்ம எழுந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்குறதும், இந்த லைட்டை பார்க்குறதும், நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்கிறதும், பெட்டராக பிளான் பண்ணுறதும், நம்மளும் ஒரு சக்ஸஸிவ் பர்சனோட லிஸ்ட்டில். ஆல்சோ நீங்கள் ஏர்லி ரைசராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து என்ன பண்ணுவீங்க அண்ட் எவ்வளோ ப்ரோஆக்டிவாக உங்கள் டே இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வேறு யாருக்கும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா நான் காலையில் எழுந்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஏன்னோ ஆர்டிக்கல் எல்லாம் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ், திஸ் இஸ் சாயா தமிழச்சி.